ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லடலன் தவா. நான் உங்கள் காவேரி ஜெய் கணேஷ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொங்கல் பண்டிகை அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். இன்றைக்கி இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலான ஒரு சாம்பாருங்க. பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இதை வந்து செய்வாங்க. இது வந்து மேக்ஸிமம் 3 டேஸ் வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கிழங்கு வகைகளை வச்சு செய்யக்கூடியது. இதில் என்னென்ன காய்கறிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பீன்ஸ், சீனவரிக்காய், அவரைக்காய், பாவைக்காய், கேரட், வாழைக்காய், மாங்காய், சின்ன வெங்காயம், பொடலங்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், தேங்காய், மொத்தம் 13 வகையான காய்கறிகளை வந்து யூஸ் பண்ணி இந்த குழம்பு வந்து செய்வாங்க. இது போக 8 வகையான கிழங்கு வகைகள், அதாவது இந்த சீசனில் மட்டும் ஒரு சில கிழங்கு வகைகள் வந்து கிடைக்கும். சிறுகிழங்கு, சேமங்கிழங்கு, கர்ணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, பிடிக்கிழங்கு, காய்ச்சக்கிழங்கு, இந்த மாதிரி 8 வகையான கிழங்குகளை வச்சு யூஸ் பண்ணி இந்த சாம்பார் வந்து நம்ம செய்கிறோம். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, இதில் வந்து சிறுகிழங்கு வந்து ஜாஸ்தி போடுவாங்க, மற்ற எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக போடுவாங்க. பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளையுமே கொஞ்சம் பெரிய சைஸில், ஏன்னா வந்து அது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம வந்து சமையல் அந்த சாம்பார் வந்து ரெடியாக ரொம்ப டைம் ஆகும். நம்ம வந்து எப்பயும் நம்ம குழம்புக்கு போடுற மாதிரி ரொம்ப குட்டியாக நறுக்கணும் அப்படின்னா காய்கறி போட்டதே தெரியாது, எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக எல்லாத்தையுமே நறுக்கி நல்லா க்ளீன் பண்ணி இப்போ வந்து வேக விட போகிறோம். கிழங்குகளை வந்து ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு விதமாக அவியுங்க. சில சேமங்கிழங்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விசிலே அவிஞ்சிரும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 விசில், பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு 3 விசில் வைக்கணும். இந்த மாதிரி பிடிக்கிழங்கு அப்படின்னா 1 விசிலேயே வந்து வெந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து அந்த காய்கறிகளுக்கு தக்கன தண்ணி ஊற்றி வேக வச்சு இப்போ அதில் சீரகப்பொடி போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி அதை போடணும். இது வந்து செய்கிற சாம்பார் வந்துட்டு ஒரு 10 பேர் வந்து 3 நாளைக்கு தாராளமாக 3 வேளை வந்து வச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் அந்த பொங்கலோட ஸ்பெஷலே. அதுதான் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் எல்லா கிழங்கு வகைகளும் செய்கிறதுனால இந்த குழம்பு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து புளியும் மிளகாய் பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம், அதை வந்து ஊற்றுறோம். பொங்கல்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து இந்த பொங்கல் சாம்பார் தான். அதுக்காகவே நாங்கள் வந்து ஊருக்கு வருவோம் இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இது வந்து வருஷத்தில் 1 நாள் தான் இது வந்து செய்ய முடியும். ஏன்னா சில கிழங்குகள் வந்து பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அது அந்த பொங்கல் நாளில் செஞ்சால் தான் அந்த ருசி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுடலாம். இதில் வந்து அவரைக்காய், சீன அவரைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு போட்டு முதலே போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகாது. இப்போ அதனால் அது வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச எல்லா கிழங்குகளையுமே வந்து தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம போட்டுடலாம். கிழங்குகளும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப குட்டியாக நறுக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம நறுக்கினா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார், அவியல், பொரியல் அந்த மாதிரி தான் வைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதில் வந்து நம்ம நிறைய உருளைக்கிழங்கு வகைகள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காயம் வந்து ஜாஸ்தியாகவே போடணும். அப்புறம் புளிப்புக்கு வந்துட்டு மாங்காய் யூஸ் பண்ணுவாங்க. பச்சை மிளகாய் வந்து நீளமாக கீறி போடாமல் இதில் வந்து அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது வந்து நார்த்து சவுத் சைடில் வந்து நம்ம திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி திருநெல்வேலியை தவிர அதை தாண்டி போயாச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. துவரம்பருப்பு வந்துட்டு வேக வச்சதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் நம்ம செய்யக்கூடிய சாம்பார் தாங்க, ஆனால் இதில் வந்து 13 வகையான காய்கறிகளும் 8 வகையான கிழங்குகளும் போட்டு செய்கிறதுனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
இந்த சாம்பார் வந்து ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகுங்க. அந்த கிழங்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி காய்கறிகள் எல்லாமே நறுக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ தேங்காய் வந்து ஒரு தேங்காய் அளவுக்கு வந்து நல்லா மையாக அரைக்காமல் கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி போட்டிருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம செய்கிறது ப்ளஸ் வந்து காய்கறிகள் பருப்பு நிறையன்றதுனால கண்டிப்பாக அடியில் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா வந்துட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து தாளிப்பு வந்து ஊற்றிடலாம். இது ரெடியாகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அதோட மணம் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். இங்கே திருநெல்வேலி வந்துட்டு வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாமே கண்டிப்பாக இது இந்த குழம்பை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களோட இதை இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குழம்பு ரெடியாகிருச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை இவ்வளோதாங்க தாளிப்புக்கு தேவையானது. தேங்காய் எண்ணெயில் தான் கண்டிப்பாக வந்து தாளித்து ஊற்றணும். பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் அந்த குழம்போடு செய்கிறதப்போ அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு கெட்ட அளவுக்கு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுடலாம். நம்மளோட பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷலான சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் காவேரி ஜெய்கணேஷ். தேங்க்யூ.